வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வாசியோ கிளாஸ் போகிறது இந்த தீட்சை வாங்கிறதுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து உண்மையாலுமே தேவையா நமக்கு இந்த மாதிரி வகுப்புகளுக்கெல்லாம் போகிறது தேவையா அப்போ அதற்கு மாற்றம் என்ன வழி இருக்குது நாமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் யா சரி இப்போது இந்த மாதிரி வகுப்புகளுக்கெல்லாம் உண்மையாலுமே போகணுமா போனாதான் நம்மகிட்ட ஒரு மகா பயங்கரமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு வகுப்புகளுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்புறம் இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் நூட்கள்லேயும் சரி சமஸ்கிருத நூட்கள்லேயும் சரி பெரியவர்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா போதும் நமக்கு வந்து அந்த விடை அப்படிங்கிறது எளிதில் தெரிஞ்சிடும் நம்ம நேற்று இந்த மாதிரி சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எத்தனையோ வகையான மெடிடேஷன் டெக்னிக்ஸு ப்ரீத்திங் டெக்னிக்ஸு எல்லாமே இருக்குது திருமூலனார் சொன்னது இருக்குது தத்தாத்ரேயர் சொன்னது இருக்குது தத்தாத்ரேயருனுடைய இந்த மூச்சு பயிற்சி பண்ணி நிறைய பேர்த்துக்கு உடல் நலம் மனோ நலம் எல்லாம் நல்லபடியாக மாறுனதற்கு உண்டான அந்த செய்திகள் எல்லாமே நம்மகிட்ட வந்து இதாக இருக்குது அந்த வீடியோவிலே பின் பண்ணியிருப்பேன் இதர செய்திகள்லாம் நம்ம கியூஎன்டையில் பார்த்துருக்கோம் உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட எனக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாகவே பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அவங்க மறைத்து சொன்னார்களே இல்லை பரிபாஷையில் பாடினாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில செய்தியும் இருக்குது ஞானோபதேசமும் மூச்சு பயிற்சிக்கு உண்டான எந்த விஷயத்தையும் சித்தர்களோ இல்லை ஞானியர்களோ மறைத்து சொல்லவே இல்லை அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் எந்த விதமான ஒரு மறைப்பும் கிடையாது அவங்க மறைக்கவே கிடையாது எதையுமே இப்போது நான் இங்கே கொங்கு வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு சில சொற்கள் வந்து பிற வட்டாரக்காரர்களுக்கு புரியாது என்னுடைய நண்பன் வந்து நாகர்வழிக்காரன் அவங்க அக்கா கல்யாணத்துக்காக நானும் பிற நண்பர்களும் நாகர்கோவில் போக வேண்டிய நிலை வந்தது அங்கே போகும்பொழுது அந்த நாகர்கோவில் மக்கள் பேசுன ஒரு சில சொற்கள் எங்களுக்கு புரியல ஏன்னா அது அந்த ஊர்னுடைய வட்டார வழக்கு இதுபோல் ஒரு ஒரு ஊருக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்துலேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சிதர்கள் எந்த காலத்தில் அந்த நூல்கள் எழுதுனாங்கன்னு தெரியல அப்போ அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த இல்லை வழங்கப்பட்ட அந்த சொற்கள் வந்து ஒரு சிலது வித்தியாசமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி மயிர் அப்படின்னு சொன்னால் கெட்ட வரதுன்னு சொல்கிறோம் மயிர்னா முடின்னு அர்த்தம் நாற்றம் அப்படின்னு சொன்னால் வந்து துர்க்கந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நாற்ற அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நாற்றம் அப்படின்னு சொன்னால் நல்ல நறுமணம்னு அர்த்தம் பொருளே மாறிப்போச்சு இன்னைக்கு இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி தான் சிதறினுடைய நூல்கள் எடுக்கும்போது ஒரு சில சொற்கள் வந்து நமக்கு வந்து அர்த்தம் புரியாமல் இருக்கும் ஒன்று இன்னொன்று ஒரு பொருளுக்கு வந்து நிறைய சொற்கள் இருக்கும் இப்போ ஒரு பொருளுக்கு எல்லா சிதர்களும் ஒரே சொல்ல தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்போ இதை வந்து நமக்கு எப்படி தெரியும் ஒரு சிலது கொஞ்சம் தேடி பிடிச்சி படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு நூலில் வந்து ஒரு கேள்வி கிடையாது இருக்கும் வேறு ஒரு நூலில் நமக்கு விடை அப்படிங்கிறது கிடைக்கும் இதுபோல் இது மாதிரி கொஞ்சம் தேடும்பொழுது ஒரு சில இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மருத்துவத்திற்கு ரசவாதத்திற்கு அந்த மந்திரம் மாயம் மாந்திரிகம் குளிகைகள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் இந்த காம்ப்ளிகேஷனே மூச்சு பயிற்சிக்கோ இல்லை ஞான உபதேசத்தையோ எந்த சித்தரும் எந்த ஞானியரும் மறைத்து கூறவே இல்லை தேடி படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா எந்த புக்கு எடுத்திங்கனாலுமே முதல் பத்து பக்கத்துக்குள்ளே இது தான் இருக்கும் அவங்க ஓப்பனாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி தேடுனாலே கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடாமல் நம்ம போய் பரவாயில்ல இன்னொருத்தர் படித்து வச்சுருக்காரு சொல்கிறதை கேட்டுக்கிட்டு வருவோம் அப்போ புண்ணியம் புண்ணியும் கிடைக்கும்லான்னு காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வண்ட சராசரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டமைப்பில் இறைய இறைய ரூள் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கு நீங்கள் எதை தேடி ஓடுறீங்க அப்படின்னு எதை தேடி ஓடுறீங்களோ அது வந்து உங்களுடைய தேடுதலும் உங்களுடைய முனைப்பை பொறுத்து அதற்குண்டான பதில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் இதாக அதில் இருக்குது பியூட்டியே ஒரு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறக்கோ மாப்பிள்ளை தேடுறக்கோ அளவு அலையிறோம் இல்லைங்களா பிறகு மண்டபம் குடிக்கிறதுக்கு அலையிறோம் சாப்பாடு இது பண்ணுறதுக்கு அலையிறோம் சாந்தி மூர்த்தத்துக்கு நாள் குடிக்கிறதுக்கு அலையிறோம் குழந்தை வத்துக்கிறதுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பள்ளிக்கொழஞ்சு எத்தனை விஷயத்துக்கு கலையிடும் இல்லை இது எல்லாத்துக்கும் மெனக்கெட்டு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒன்றுக்கு பத்து இடத்துக்கு போகிறோம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறோம் பிறவானிலை அடைவதற்கு கொஞ்சம் கூடவா மெனக்கிட மாட்டோம் இல்லை நான் இந்த ஊர் விட்டு அந்த ஊர் போய் வாரம் வாரம் போய் கற்றுக்கிட்டு வந்தேன் இது இல்லைங்க மெனக்கிறது நீங்களாக ஒரு சில விஷயத்தை தேடி போய் படிக்கணும் அப்படிங்கிறதான் வணக்கடுறது உங்களுடைய முனைப்பு வந்து நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க ஒரு ஊட்டு ஒரு ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊர் போய் ஒரு குருக்கிட்ட போய் உட்காந்து கேட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு வகையான முயற்சி தான் பட் அது ஈஸியாக இருக்கிறதுனால ட்ராவலை நான் ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அது யார் தேவைக்காக போகிறீங்க உங்கள் தேவைக்காக தான் போகிறீங்க ஸோ அது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இந்த இடத்துல உண்மையாலுமே தேடுதல் அப்படிங்கிறது என்னென்னா நானாக ஃபிசிக்கலாக மண்டையை போட்டு உருட்டி உடச்சிது என்ன இது என்ன இது என்னன்னு தேடும் பொழுது விடை டக்கு 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 டக்குன்னு கிடைக்கும் அனுபவத்தில் சொல்கிறேன் நானும் இந்த மாதிரி தேடுன்னு அதெல்லாம் உண்டு வகுப்புகளுக்கு போனதெல்லாம் உண்டு பட் இதெல்லாத்தையும் இதே இப்படி சொல்கிறாங்க இதே இப்படி சொல்கிறாங்க இதே இப்படி இருக்குது இதே இப்படி இருக்குது இந்த யோசனையின் மூலமாக நிறைய நூட்கள் படிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சர் அழகாக அப்படியே ஃபார்ம் ஆகும் ஒரு ஒரு கேள்வி கேட்போம் சமிதி இது ஏன் எப்படி இருக்குது இது எதுக்கு உண்டான புரியலையே அப்படின்னா ஓரிரு நாட்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நூற்கள் வாயிலாகவோ இல்லை நம்மளுக்கே பிளிங்குன்னு ஏதோ ஒன்று வரும் இதை போய் தேடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் அங்கே போய் ஈஸியாக படிச்சோம்னா அதுக்கு உண்டான விடை அப்படிங்கிற நமக்கு வந்து வெகு எளிமையாக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் சிறு முனைப்பு எதற்காக உங்களுடைய தேவைக்காக இதற்கு நீங்கள் காசு பணமெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் ராத்திரி தூங்க போகிற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஏதோ ஒரு நூலை எடுத்து திருப்பி படிங்க அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு விடை அப்படிங்கிறது அதில் இருக்கும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே ஆன்மீகத்தினுடைய அற்புதமே வந்து இது தான் சரிங்க நீங்கள் இந்த வகுப்புக்கு போகிறீங்களே என்னத்தை சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல போய் உட்காருவீங்க சரிங்க நல்லா பகுமானமாக காசு பணம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஒரு நல்ல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அங்கே அப்படி பயங்கரமாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு பயங்கரமாக எல்லாம் போட்டு உள்ள கூப்பிட்டு போவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா நானே இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வரேன் பிறகு அதெல்லாம் பார்த்துக்குவோம் தான் வளர்றங்கிறனால என்னால் இப்போ தான் முடியும்னா நேராக போய் சவுக் அப்படின்னு உட்காந்துக்குவீங்க கீழே உரிலேருந்து பிளாஸ்டிக் சேர்லேருந்து அப்புறம் கொஞ்சம் பகுமானமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு தான் போனோன்னே என்ன பண்ணுவாங்க முதல்ல உபதேசம் அப்படிம்பாங்க உபதேசம் கொடுக்குற அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை இன்றைக்கி வேடம் பூண்டுக்கிட்டால் போதும் இல்லையா சரி குறை சொல்கிறக்கா இல்லை அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போது போய் உட்காந்தோம் உபதேசமும் அப்படிம்பாங்க உபதேசம் நீங்களும் கவனிப்பீங்க பிறகு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில எக்ஸசைஸ் இந்த குனிஞ்சு நிமிட்றது இப்படி இப்படி வளையறது கொஞ்சம் அந்த லங்ஸ் வந்து விரிவடையும் கொஞ்சம் அந்த மசில்ஸ் வந்து விரிவடையும் ஏன்னால் நீங்கள் கீழே உட்காந்து ஆசன பயிற்சி பண்ணணுன்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து அப்படியே தியானத்துக்கு உட்காரணுன்னாலும் சரி ஃபஸ்ட்டு உடலில் வந்து உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் இருந்ததுன்னா எனர்ஜி வந்து உடல் முழுக்க அப்படி சீராது பரவும் நீங்கள் அந்த ஞான உதேசம் அப்படிங்கிறது அப்படியே குத்துக்கள்லாம் இருந்திருப்பீங்க மென்டல் பிளாக் ஃபிசிக்கல் பிளாக் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் எனர்ஜி ஃப்ளோ வந்து கொஞ்சம் தடையாக இருக்கும் அதனால் எந்திரிச்சோன்னா கொஞ்சம் அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பிளட் ஃப்ளோல்லாம் நல்லா அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விறுவிறுன்னு ஆயிடுவீங்க சரிங்களா இதுக்கு தான் எக்ஸசைஸ் இதுக்கு தான் யோகா அப்படிங்கிறதே ஒன்று வந்தது ஆசனங்கள் அப்படிங்கிறது வந்தது இந்த பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு உங்களை அப்படியே தியானம் இருக்கு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி தியானம் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க மந்திரங்கள் எதாவது ஒன்று சொல்ல சொல்லுவாங்க ஓம் சொல்ல சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்று அது அந்த ரூம்னுடைய எக்கோவோட அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லும் பொழுது அப்படி க்ரூன் ஆகும் அது நல்லா தான் இருக்கும் இல்லைன்னெல்லாம் சொல்கிறதுக்குல உடனே நம்ம அப்படியே மெய் மறந்து போவோம் போகமாட்டான்னு கிடையாதுங்க போவோம் அப்படியே இருப்போம் தவிர ஒரு ஒரு பத்து ஐம்பது பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் உன்னுடைய கவனம் ஒரு நிலைப்படும் பொழுது அந்த எனர்ஜி வந்து அப்படியே எலிவேட் ஆகும் இது வந்து நமக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய இயற்கையான மாறுதல் ஏதோ அங்கே போனதுனால தான் நடக்குதுன்னெலாம் கிடையாது சரிங்களா அப்போ அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த இந்த கிமிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில நெத்தியில் கை வச்சு நான் தீச்சை கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க நீங்கள் ஆல்ரெடி இப்படி பேன் இருக்கீங்க அந்த எக்ஸ்டியில் தான் இருக்கிறீங்க சரிங்களா இப்போ அவங்க நெத்தியில் கை வச்சு எதாவது பார் வருது பார்னா உங்களுக்கு அதை வந்துருச்சு வந்துருச்சுன்னு அப்படி ட்ராயிங் ஆகிடும் அப்புறம் அப்புறம் நிறையா அந்த ஒரு சில எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கறது உண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஒரே டான்ஸ் ஆடுறது என்ன அழுகிறது இன்னும் ஸோ மாதிரி நிறைய நடக்கும் அப்படி இல்லைன்னா நேரடியாகவே நான் மூச்சுக்கு உண்டான பயிற்சி தர்றேன் அப்படிம்பாங்க ஸோ மூச்சு உள்ளே அடக்கி நிறுத்துவது எப்படி ஸோ அதற்கு உண்டான ஆசன பயிற்சிகள் இருக்கும் மூச்சு மூலமாகவே பிராணாயாம வந்து தான் பயிற்சி தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பிராணாயாமத்தை சரியாக பண்ணும் பொழுது நிறைய வகையானிருக்கு இப்போ நம்ம இடத்துலேருந்து என்னமாதிரி சேனலில் டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமம் எட்டு டைப் ஆஃப் பிராணாயாமம் போட்டிருக்கேன் அப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா லங்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் மூச்சு பயிற்சியிலேயே பண்ண முடியும் அதில் ஏதாவது செலக்டவ் இருக்கக்கூடிய பிராணாயம் வந்து உங்களுக்கு தருவாங்க இதை தந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வாசி பிடிக்கணும் வாசி அப்படிங்கிறது பிடிக்கிறது அப்படி தான் அப்போ அதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க இது ஃபஸ்ட் ஸ்டேஜுங்க பிறகு இன்னொரு பேமெண்ட்டுன்னா செகண்டுங்க பிறகு இன்னொரு பேமெண்ட்டுன்னா தேர்டுங்க ஸோ அது அது வகு ஒவ்வொரு ஆளை பொறுத்தும் அந்த எவ்வளோ ஸ்டேஜ் வச்சுருக்காங்க எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கிறது மாறுபடும் அப்போ இதெல்லாம் நடக்கும் சரிங்களா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஆஹா சூப்பர்ப்பா நம்ம இன்றைக்கி கொடுத்ததுக்கு உண்டான இதுதான்ப்பா நடந்திருக்கு நடந்துருக்கு சூப்பர் அப்படி இப்படின்னு வெளியே வருவீங்க ரெண்டாவது நாள் நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண மாட்டீங்க ஏன் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிகாஸ் ஒரு கூட்டமாக இருக்குது எனர்ஜி எலிவேஷன் பயங்கரமாக இருக்குது அங்கேருந்து நீண்டு வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் பத்து நாளெலாம் இருக்காது ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் அந்தளவுக்கு இன்னும் இல்லை அந்த இடம் சூப்பராக இருக்குது வெளியே வந்தோடனே நார்மல் லைஃப் சரிங்களா மைண்டில் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளியே வந்தோடனே ஃபோன் எடுப்போம் ஒரு நாலு காலு ரெண்டு மெசேஜ் நாலு இமெயிலு அதை பார்த்தாலும் இல்லை வீட்டுக்காரம்மா கூப்பிட்டுருக்கோம் வீட்டுக்காரர் கூப்பிட்டுருப்பாரு குழந்தைங்க கூப்பிட்டுருப்போம் இதை பார்க்கும்போதே நமக்கு ஆகும் வெளியே வந்தோன்னே அங்கே இருந்த எல்லா நிம்மதியும் போயிடும் அங்கே இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் இதை பார்க்கறக்கு பேசுகிறது உண்டா இல்லையா வகுப்பு போனவங்கள சொல்கிறேன் உண்டா இல்லையா அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்போ சராசரி வாழ்க்கைக்கு வரும் பொழுது அங்கே நல்லா இருந்ததுங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளால் முடியலைங்க வேறு எதாவது எளிமையாக இருந்ததுன்னா அப்போ இந்த வகுப்பு தான் போயிருப்போம் இதை விட பெட்டர் என்ன அப்போ அங்கே போவோம் திருப்பி ரொட்டீனுக்கு நார்மலாக நார்மலாகிடும் அப்போ இதை விட பெட்டர் என்ன இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ உண்மையாலுமே மாற வேண்டியது என்னன்னா நம்மளுடைய மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போ உண்மையாலுமே எல்லாத்தையும் எங்கேருந்து கற்றுக்கலாம் எந்த நூலை எடுத்திங்கனாலும் சரி முதல் பத்து பக்கம் ஞானோபதேசம் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா திருமூலநாதரனுடைய திருமந்திரத்தை எடுங்க எல்லோரும் ஒரே குத்தி ஜம்ப் எடுத்தோன்னே மூணாந்திர தந்திரத்துக்கு தான் போவாங்க ஏன்னா அதில் தான் அந்த யோக பயிற்சி இருக்குது நம்ம ஆட்கள் வந்து காசு காசுபுடுங்க நம்மளை மார்க்கெட் பண்ணது யோக பயிற்சி இது செஞ்சால் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு தெரியாமையே அவர் ரெண்டு தந்திரம் மூ பூரா ஞான உபதேசம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா ஸோ ஞான உபதேசங்கிறது எதுக்கு மனப்பக்கவத்துருக்கு அது நம்மளுடைய வாழ்வில் ஒன்றியந்து இருக்கணும் நம்மளுடைய மனுநிலை ஒரு நிலைப்பட்ட ஒரு மனுநிலையாக இருக்கணும் அது நம்மளுடைய வாழ்வில் அப்படியே இன்றியமையாத ஒன்றா இருக்கணும் மன அமைதி மன ஒருந ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருக்கணும் உங்களுடைய கடமையை சோம்பல் இல்லாமல் ஒரு கடமையை செய்யணும் அதெல்லாம் வந்து இயம நியமம் ஒன்று சொன்னதை சொன்னபடி செய் செஞ்சு பழகிட்டியா ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன்னு கற்றுக்கோ இயம நியமம் ஏன் நீ ஆசனத்துக்கே போகணும் நம்ம அதெல்லாம் விட்டு போட்டு நேராக எங்கே போகிறோம் தியானம் தாரணை தாரணை தியானம் சமாதி சமாதிக்கு முன்னாடி போயிட்டோம் முன்னாடி இருக்கிற எட்டில் முன்னாடி இருக்கிற ஆறுன்னு தோட்டுட்டோம் எட்டு ஒரே ஜம்ப் குதிரா நேராக ஏழாவது தியானம் அப்புறம் சமாதிங்க இது சமாதி தியானம்னே நிறைய பேர் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க எப்படிங்க நடக்கும் எதுக்குங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் காசு செலவு பண்ணுறீங்க நான் சொல்கிறது புரியுதா புரியலையா நீ ஏன்ப்பா இவ்வளோ வருத்தப்படுற நீ ஏன்ப்பா அவங்களுக்கு காசு பண்ணுறதுக்கு நீ ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கிற நீயும் வேணால் வகுப்பு போட்டு நடத்து அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்ன வந்தது எனக்கு நான் என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நான் தேடி படித்ததுனால எனக்கு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நான் மறைக்கவும் இல்லை எல்லாமே இந்த அனுப்பிச்சேன் சேனலில் இருக்குது சரிங்களா அப்போது நான் படித்து பயிற்சி பண்ணுறது வேலை செய்யுதுங்கிறனால நான் சொல்கிறேன் அதை பயிற்சி பண்ணவங்க நல்லா இருக்குங்கிற பதிலும் சொல்லிட்டாங்க ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போது முதல்ல மனப்பக்குவத்துக்கு உண்டான வழி பாருங்கள் இதுக்கு ஏகப்பட்ட நூட்கள் இருக்குது சைவ நூட்கள் எடுத்து படிங்க இல்லையா நான் தான் கும்பிடுவேன் அப்படியே உண்டு என்னோட மேனேஜர் ஒருத்தங்க அப்படி தான் இருக்காங்க இன்னங்க அப்படி தான் இருப்பாங்க எப்படியும் ஸோ அதனால் வைணவ நோக்கல் எடுத்து படிங்க வேலை முடிஞ்சது சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய சைவ மடங்கள் இருக்குது அவர்களுடைய சொற்பொழிவுக்கெல்லாம் போங்க அந்த இடத்துக்கு சொற்பொழிவுக்கு மட்டும் போங்க அதை கூட இப்போ ஒருத்தர் காசு பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரையும் நீ நிறைய பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் தேவையில்லை சைவ மடங்களில் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் இலவசமாக இருக்குது மதிக்க மாட்டோம் சரிங்களா பிகாஸ் அவங்கக்கிட்ட பெட்டர் மார்க்கெட்டிங் இல்லை தெரிஞ்சவங்களும் சொல்லிவிட்டு அப்படி அப்படியே பரவிட்டு போயிட்டு இருக்கா அவ்வளோ தான் சைவ மடங்களில் நிறைய உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே சைவ மடம் இருக்குதுன்னு தேடுங்க அந்த சைவ சொற்பொழிவுகளுக்கு போங்க சரிங்க நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க அதிலிருந்து அது அந்த ஞான உபதேசத்தை அப்படியே பின்பற்றிக்கிட்டே வாங்க அவங்க சிவபெருமான் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் ஆழமாக அவங்களே உள்ள இறங்கி அந்த நூல்களினோட எதுக்கு போகும்போது இறைவனுக்கு உருவில்லைன்னே சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சிவபெருமானை பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க இறைவனுக்கு உருவில்லை அப்படின்னு சொல்லி நம்பி போகலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி சொற்பொழிவுக்கு போங்க திரும்ப நீங்கள் ஆத்ம விசாரணை பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்போ பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஃபஸ்ட்டு சேரில் உட்காருங்க இளம் வயதாக இருந்ததுன்னா கீழே உட்காருங்க உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க கைக்கு காலுக்கு அப்புறம் இப்படி இப்படி பண்ணிக்கங்க கழுத்தெல்லாம் பண்ணிக்க கொஞ்சம் ஸ்ட்ரெட்சிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நல்ல கனமான விரிப்பு போட்டு வடக்கு முகமோ இல்லை கிழக்கு முகமோ வடக்கு ப்ரிஃபர்டு வடக்கு வடக்கோ கிழக்கோ ரெண்டில் ஏதோ ஒன்று அமர்ந்து வடக்கு ப்ரிஃபர்டு நல்லா புரிஞ்சுக்கணும் வடக்கு முகமாக உட்காந்து எதுவுமே பண்ண பேசாமல் உட்காருங்க நீங்கள் பண்ண வேண்டியது பேசாமல் உட்காருங்க என்ன மருதா வந்துட்டு போகுது ஐம்பது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக புத்தி ஊர் சுற்ற விட்டு பழகியாச்சு ஒரே நாளில் போய் உட்காந்தா நமக்கு வந்து எல்லாம் போகுது இல்லை அதுக்குன்னு ஒரு காலம் பிடிக்கும் இல்லையா அதனால என்ன வருதா அப்படியே விட்டுருங்க அந்த எண்ணம் வரும்பொழுது எது என்ன தான் அப்படின்னு நினச்சிக்கங்க திருப்பி என்ன வரும்பொழுது என்ன அதை நினச்சிங்க அது அப்படி போகும் அப்போ வரும் அப்புறம் போகும் அப்படி வரும் இப்படியே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஊடுறீங்களா மூச்சு அந்த மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு பேசாமல் அப்படி உட்காந்துங்க எதுவும் பண்ண பேசாமல் உட்காருங்க இது இதில் என்னங்க கஷ்டம் பேசாம உட்காருங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் விடுற மூச்சை கவனிச்சுட்டு இப்படி பேசாமல் உட்காருங்க என்ன போக வர போக வர போக வர ஒரு சிலருக்கு ஒரு நாளில் வாங்கிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் வாங்கிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அதனால தான் வள்ளலார் பண்ணார் இன்று வருமோ நாளைக்கு வருமோ இல்லை மற்ற என்று வருமோ தெரியேன் அச்சோவே தொன்றும மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு வார் அவரே சொல்கிறார் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா இல்லை என்றைக்கு வருனே தெரியல சாமி அப்படின்னு அதனால் பெஸாம் அமைதியை உட்காருங்க அப்படி போகிறது அப்படியே அடங்கி நிற்கிறதுக்கு ஒரு நாள் வரும் அது வரைக்கும் அந்த மூச்சை கவனிச்சிட்டே இருங்க வாசி பிடிக்கணுங்கிறதானே இப்போ எப்படி நடக்குதுன்னு வருங்க அப்படியே மணஞ்சிட்டு வந்து இப்படி சுற்றுறது இப்படியே வந்து நிற்கும் மூச்சு இப்படியே விட்டுட்டு இருக்கிறது கவனிச்சிட்டே இருப்பீங்க அந்த மூச்சு அப்படியே டவுன் ஆகும் பெருசாக ஊட்டம் மூச்சு தானாகவே நீங்கள் எந்த முயற்சி எடுக்காமல் தானாகவே அப்படியே டவுன் ஆகும் ஒரு கட்டத்தில் உங்களை மெய் மறந்து இப்படியே இருப்பீங்க மூச்சு ஓடாதே எண்ணமும் இருக்காது டக்குன்னு ஒரு செகண்ட் இது அப்படிம்போ அப்போ தான் மூச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உள்ளேங்கிறதே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அனுபவப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த ஒரு சூழலுக்கு நீங்கள் நிலச்சி நிற்கிறதுக்கு பழைக்கணும் இது உங்களை மெய் மறந்து அப்படியே இருப்பீங்க போக ஒரு சிலர் இப்படி ஆயிடுவாங்க கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துட்டு இப்படி நேராக உட்காருங்க அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பழகிக்கிறேன் எல்லாம் பழகினா வருங்க அப்படின்னு நேராக இருக்கணும் கழுத்து மட்டும் கொஞ்சம் லேசாக இப்படி இப்படி சாச்ச மாதிரி கொஞ்சம் இப்படி லேசாக இப்படி இப்படி விரச்ச கட்ட மாதிரி உட்காரக்கூடாது லேசாக அப்படி வச்சிக்கணும் லூஸாக வச்சுக்கோங்க உடம்பு மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே இருங்க இவ்வளோதான் வாசி வாசி அடங்கியே தீரும் வாசினே என்ன மூச்சுதான் அடங்கியே தீரும் குண்டலினி தானாக விழிப்படையும் இதை விட்டோம் பாருங்க குண்டலினி பயிற்சி குண்டலினி தீச்சை இந்த மாதிரி அந்த இருக்குல்ல அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தானாக விழிப்படைந்து மேலேறும் மூச்சு உள்ள அடங்கும் மணமடங்கும் தானாக குண்டலினி விழிப்படைந்து மேலே இருக்கும் ஸோ எந்த மெனக்கெடும் மெனக்கெடாமல் செய்கிறது தாங்க ஆன்மீக பயிற்சியை ஏங்க அதுக்கு போய் மெனைக்கிறீங்க எவ்வளவு ஒரு இலகுவான ஒரு இது தெரியுமா ஸோ மனசில் அமைதி இருந்ததுன்னா எல்லாம் தானாக நடக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் விட்டு போட்டு ஒருத்தங்க மெயில் வேறு அனுப்பியிருந்தாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டுருக்குறேங்க இருந்தாலும் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து மலேசியா இன்றைக்கி மலேசியா ஒரு ட்ரெண்டு மலேசியாவில் வகுப்பு போடுற நீங்கள் சொன்ன எனக்கு போகணுன்னு போச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம் நான் தான் சொன்னேன் எனக்கு என்னங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டுட்டீங்கன்னு சொல்கிறீங்க போங்க ஆன்மீகத்தில் கற்றுக்கிறதுக்கு என்ன காசு செலவு பண்ண முடியுதுன்னா போயிட்டு வாங்க வேறு என்ன சொல்கிறேன் அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு போகணுன்னு போச்சு நானே தடவைட்டி தேவையில்லை போகணுன்னு விருப்பப்பட்டேன்னு போயிட்டு வாங்க தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கேன் இந்த நான் சொன்னது மட்டும் பயிற்சி பண்ணுங்க இது நான் சொல்லலை நானாக கண்டுபிடிச்சேன் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க எங்கேன்னு தெரியணுமா ரொம்ப ஈஸி போகிற ஏழாயிரத்தில் முத காண்டத்தில் முத பார்த்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால் நான் சொல்கிறது ஒன்றும் ப்ரூஃப் இல்லாமல் எதுலுமே இல்லை எல்லாம் இருக்குது நான் பயிற்சி பண்ணி பண்ணியிருக்கேன் பிறர் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் அவங்க பயிற்சி பண்ணி நல்ல ப்ரூஃப்ஸும் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கிறனால தான் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து தான் கால அளவுங்கிறது நான் எவ்வளோ நேரம் பண்ணணும் இது இந்த கேள்வி எவ்வளோ நேரம் பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணும் இதை போட்டால் அடிமுற்றாள் ஒரு கேள்வி வேறு எதுவுமே கிடையாது அது யார்ட்டுமே கேட்காதீங்க உங்கள் தேவைக்காய் நீங்கிறீங்க எவ்வளோ நாளும் எவ்வளோ நேரமும் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா ஸோ இதுதான் உண்டான வீடியோ பார்க்கலாம் முடிஞ்ச எவ்வளோ எவ்வளோ தான் நீங்களும் காசு செலவு பண்ணாமல் சேமித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த காசை கொண்டு ஏதாவது நூல் வாங்கி படிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கூட அறிவாவது வளரும் ஸோ அப்படியாவது செலவு பண்ணுங்கள் இல்லை யாராவது நாளில் இல்லாதவங்களுக்கு சோறாவது வாங்கி கொடுங்க அப்படியாவது புண்ணியம் செய்கிறதான்னு பார்ப்போம் ரைட் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி வெற்றி வேர் வெற்றி வேர் வெற்றி வேர்